இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சபை நிர்வாகம் என்கின்ற தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் பார்க்கிருக்கக்கூடிய பதினைந்தாவது தலைப்பு சபை பணிகள் அநேக சபைகள் இன்றைக்கு அந் வேதாத்தில் கொடுத்திருக்கக்கூடிய சபை பணிகளில் அவர்கள் வந்து கவனம் செலுத்தாமல் ஜனங்களை வந்து கவர்வதற்கு என்னென்ன காரியங்களை சபையில் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் வந்து அறிந்து கொண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அநேக நபர்களை அவர்கள் வந்து சபைக்கு வருவதற்கு அவர்கள் அவர்கள் வந்து வழிவகை செய்கிறார்கள் ஸோ எனவே நாம் வந்து சபை இருக்கக்கூடிய அது பணிகள் என்ன என்பதை வேதாகம் என்ன குறிப்பிடுகிறது என்பதை நாம் வந்து அறிந்து கொண்டு அதன்படி செய்யும் பொழுது தான் வந்து தேவன் அந்த சபையில் வந்து அது மகிழ்ச்சி அடைவார் அதாவது ஒரு சபை வந்து நன்றாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கட்டடங்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறது என்பதற்காக அந்த சபை வந்து வேதாகமத்தின்படி தான் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டு இருக்கிறது நம்மால் வந்து கூறிவிட முடியாது நாம் வந்து வேதாமத்தை வைத்து அந்த சபை எந்த அளவுக்கு என்னென்ன பணிகளை சரியாக செய்கிறார்கள் என்பதை நாம் வந்து ஆராய்ந்து அறிந்து அந்த சபையில் நாம் செய்யக்கூடிய ஆராதனை முறையிலே தேவன் வந்து மகிழ்ச்சி அடைவார் என்பதை நாம் வந்து மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அது வேதாமத்தில் இருக்கக்கூடிய சபை பணிகளை நாம் வந்து எடுத்துக்கொண்டு அதை நான் வந்து ஒரு மூன்று விதங்களில் இது பிரிக்கலாம் இவாஞ்சலிசம் இவாஞ்சலிசம் என்பது சுவிசேஷத்தை எல்லா நபர்களுக்கும் எடுத்து செல்வது எடிஃபிகேஷன் அதாவது வந்து ரசிக்கப்பட்ட நபர்களை சபையார்களை இந்த தேவனை அறிகிற அறிவிலே அது மென்மேலும் அவர்களை வந்து ஊக்குவித்து அவர்களை வழிநடத்தி சென்று அவர்கள் வந்து ஒரு சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் அவர்களை வந்து தயார்படுத்துவதுதான் வந்து எடிஃபிகேஷன் பினாவிலன்ஸ் நம்மளுடைய சபை வந்து அந்த சபையார்களுக்கு தேவையான உதவிகள் அல்லது இன்னொரு சபைகளுக்கு தேவையான ஒரு உதவிகளை நாம் வந்து செய்வது தான் வந்து பினாவிலன்ஸ் ஸோ இந்த மூன்று காரியங்களில் சபையினுடைய பணியானது வேதாமத்தின்படி பிரிக்கப்படுகிறது மூன்று பணிகளின் கீழ் வரக்கூடிய காரியம் என்னென்ன என்பதை நாம் வந்து வேதாமத்தின்படி நாம் பார்க்க எவாஞ்சலிசம் அந்த எவாஞ்சலிசம் என்கின்ற தலைப்பிலே நாம் சென்று பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் வந்து அறிய வேண்டும் தேவனுடைய சித்தத்தை நான் வந்து நிறைவேற்றக்கூடிய நபர்களாக இந்த சபை வந்து இருக்க வேண்டும் அது வந்து இரண்டு தேம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே எல்லா மனுஷரும் ரசிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறது அப்பொழுது இந்த இடத்துல வருவது இரண்டு காரியங்களை தேவன் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் ஒன்று வந்து இவாஞ்சலிசம் அது மற்றொன்று எடிஃபிகேஷன் அப்பொழுது முதலில் வருவது ரட்சிக்கப்படுதல் எல்லா மனிதர்களும் ரசிக்கப்பட வேண்டும் அதுதான் வந்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது எல்லா மனுஷர்களும் ரசிக்கப்படுதல் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும் ரச்சிக்கப்படுதல் என்பதை அநேக நபர்கள் இன்றைக்கு அது வேதாகத்தில் இருக்கக்கூடிய அது வசனங்களின் அடிப்படையில் மூன்று விதங்களில் குறிப்பிடுகிறார்கள் ஒன்று என்னவென்றால் சேவ் த்ரூ கிரேஸ் நாம் வந்து கிருபையினால் ரசிக்கப்பட்டோம் என்று ஒரு சில சபையார்கள் கூறிப்பிடுகிறார்கள் எனவே நாம் வந்து ஒன்றுமே செய்ய தேவையில்லை தேவன் கொடுக்கிற கிருபையிலே நாம் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டால் போதும் நாம் வந்து ரச்சிக்கப்பட்டு விட்டோம் ஏனென்றால் தேவன் வந்து நமக்கு அதிகப்படியான கிருவை கொடுத்திருக்கிறார் எனவே நான் வந்து எதுவுமே செய்ய தேவையில்லை நான் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் போதும் என்று ஒரு சில சபையார்கள் குறிப்பிடுகிறார்கள் இன்னொரு இன்னும் ஒரு சில சபையார்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால் இது விசுவாசித்தினால் நாம் ரசிக்கப்படுகிறோம் சேவ் த்ரூ ஃபெய்த் என்று விசுவாசித்தால் மட்டும் போதும் நான் வந்து ரச்சிக்கப்பட்டு விடுவேன் என்று குறிப்பிடுகிறார்கள் அதே போன்று ஒரு சில சபையார்கள் நாம் வந்து ஞான்ஷனம் எடுத்தால் மட்டுமே நாம் வந்து ரசிக்கப்படுகிறோம் என்று ஒரு சில சபையார்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் நாம் வந்து உண்மையிலே பொழுது ரசிக்கப்படுதல் என்பது இந்த மூன்றும் சேர்ந்தது தான் வந்து என்ன ரசிக்கப்படுதல் ஏனென்றால் எல்லா காரியத்திலையும் நாம் வந்து கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் வந்து கிறிஸ்துவ வாழ்க்கை அப்பொழுது ரசிக்கப்படுதல் என்பது மத்தே இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபத்தி இருபதாம் வருஷத்துல நாம் சென்று போது இவாஞ்சலிசம் அதாவது சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லுதல் அது மற்றும் ரச்சிக்கப்படுதல் என்கின்ற அந்த ஒரு அந்த ஒரு காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிஸ்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான்சான் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று கூப்பிடுகிறார் இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் வந்து கட்டளையிட்டாரோ அந்த கட்டளைகளை நாம் சென்று நான் வந்து அந்த ஒரு நச்செய்தியை நான் வந்து ஏதோ ஒரு வகையிலே ஜனங்களுக்கு நாம் வந்து பிரசங்கிக்க வேண்டும் என்பதை தான் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் நாம் அவ்வாறு பிரசங்கிக்கும் பொழுது யாரெல்லாம் வந்து அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவர்கள் ஞான்சானம் பெறுகிறார்களோ அவர்கள் ரசிக்கப்படுவார்கள் என்று கிறிஸ்து குறிப்பிடுகிறார் அதே போன்று அது மார்க்கு பதினாறு பதினஞ்சிலிருந்து பதினாறு வசனங்களை சென்று படிக்கும் பொழுது பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுசிசித்தை பிரசங்குங்கள் அது விசுவாசம் உள்ளவனாகி ஞான்சனம் பெற்றவன் அவன் ரசிக்கப்படுவான் அது விசுவாசியாதவனோ ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று குறிப்பிடுகிறது இந்திரத்திலேயும் இயேசு கிறிஸ்து இது விசுவாசம் உள்ளவனாகி அவன் நான் பெற வேண்டும் அந்த இரண்டு காரியங்கள் நடைபெற்றால்தான் ஒருவன் ரசிக்கப்படுவான் அந்த இரண்டு காரியங்களில் ஒன்று நடைபெறாமல் போனாலும் அவன் ரசிக்கப்பட மாட்டான் என்பதை இங்கே மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் நாம் விவாதங்களை நாம் வந்து எடுத்துக்கொண்டு சொல்வதை விட நாம் வந்து எல்லா காரியத்திலேயும் நாம் அந்த அந்த வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து அதை நாம் வந்து செயல்படுத்தினோம் என்றால் அது மட்டுமே நமக்கு அந்த ரச்சிப்பேன் நமக்கு கிடைக்கும் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் எனவே ரச்சிக்கப்படுதல் என்ன அப்படி என்பதை சபையினுடைய வேலையாக எடுத்துக்கொண்டு நான் நாம் வந்து வேதாகமத்தின்படி மிக தெளிவாக சபையார்களுக்கு போதித்து அவர்களை வந்து ரட்சிப்புக்குள் நாம் கொண்டு வர வேண்டும் அதேபோன்று நாம் வந்து உலகமெங்கும் சென்று இந்த ரட்சிப்பினுடைய நற்செய்தியை நாம் வந்து உலகமெங்கும் நாம் எடுத்து சென்று பாகுபாடுமின்றி நாம் வந்து எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஒரு நச்செய்தியை நான் வந்து எடுத்துச் செல்ல வேண்டும் இது வேதாமத்திலிருந்து வரக்கூடிய இன்னும் ரட்சிப்பின் படிகள் என்று சொல்லக்கூடிய ஆறு படிகளை நாம் பார்க்க வேண்டும் அது என்னவென்றால் நான் வந்து தேவனுடைய வசனத்தை நான் வந்து கேட்க வேண்டும் அதே போன்று அந்த வசனத்தை கேட்டு அதை நான் வந்து இது விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்தவுடன் நம்முடைய மா இது மனதிலே தோன்றுவது நான் ஒரு பாவி நான் வந்து ஒரு பாவத்தினால் நிறைந்த மனிதன் எனக்கு ரட்சிப்பு தேவை அந்த ரட்சிப்பு ஏசு கிறிஸ்து தான் வந்து தர முடியும் என்பதை நாம் வந்து இது விசுவாசித்து இது மனதிலே அந்த மாற்றம் வர வேண்டும் அவ்வாறு நமது மனதிலே வந்து மாற்றம் வந்தவுடன் நாம் வந்து கிறிஸ்து கிறிஸ்தான் தேவனுடைய குமாரன் என்று நாம் வந்து அறிக்கையிட வேண்டும் அவர் அறிக்கையிட்டவுடன் ஞான்ஷானம் எடுக்க வேண்டும் ஞான்சானம் எடுத்தவுடன் அது மட்டும் போதாது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வந்து வாழ வேண்டும் இதுதான் வந்து ரச்சிப்புக்கு உண்டான படிகள் இந்த ஒரு காரியங்களை நாம் வந்து வேதாகமத்தின்படி நாம் வந்து எல்லா காரியத்திற்கும் நாம் வந்து கீழ்ப்படிந்து அந்த ஒரு கீழ்ப்படிதின் மூலமாக நமக்கு வரக்கூடிய அந்த ரட்சிப்பை நான் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் நான் நான் வந்து இதுவரைக்கும் பார்த்து வந்து இவாஞ்சலிசம் என்கின்ற ஒரு காரியத்தை குறித்து பார்த்தோம் அதாவது இரண்டாவதாக வரக்கூடிய காரியம் எடிஃபிகேஷன் நான் வந்து சத்தியத்தை அறிகிற அறிவை நான் வந்து நான் வந்து வளர்த்துக்கொள்ள வேண்டும் நான் வந்து ரச்சிக்கப்படுவது நான் வந்து ஞான்ஷானம் பெறுவது என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம் எனவே நான் வந்து ரச்சிக்கப்பட்டவுடன் நான் வந்து சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் வந்து வேதாகமத்தை அறிகின்ற அறிவை நாம் வந்து வளர்த்தி கொள்ள வேண்டும் அந்த ஒரு அறிவை நாம் வந்து எங்கிருந்து நாம் வந்து வளர்த்தி கொள்ள கொள்ளலாம் என்றால் சபையிலிருந்து தான் நாம் வந்து கற்றுக்கொள்ள முடியும் அப்பொழுது சபையினுடைய இரண்டாவது பணி என்னவென்றால் அதை வந்து எடிஃபிகேஷன் சத்தியத்தை அறிகிற அறிவை ஜனங்களுக்கு சபையார்களுக்கு அதாவது வேதாகம வகுப்புகள் ஆராதனைகள் போன்ற இடங்களிலே தேவனுடைய வசனத்தை வியாக்கியானம் பண்ணி பிரசங்கம் செய்ய வேண்டும் விசுவாசத்தில் அவர்கள் வந்து வளருவதற்கு சபை வந்து உதவியாக இருக்க வேண்டும் இது போன்ற பணிகளை வந்து சபை வந்து செய்ய வேண்டும் அதேபோன்று சபை வந்து சத்தியத்தை அவர்கள் வந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றால் அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று என்னவென்றால் கள்ள போதகம் அதாவது வந்து சபையில் இருக்கக்கூடிய போதகர்கள் அது மற்றும் சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் எல்லோருமே வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு கள்ள போதகம் வந்து இந்த சபையில் வருவதை தடுக்க வேண்டும் ஏனென்றால் கள்ள போதகத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவும் சரி அதே போன்ற அப்போஸலரும் சரி அநேக இடங்களில் நமக்கு எச்சரிக்கையை அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறார்கள் அதில் முக்கியமாக சென்று பார்க்கும் பொழுது இரண்டு பேர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களை நாம் சென்று படிக்கும் பொழுது தீர்க்க தரிசிகள் உங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்களும் இருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார் அதாவது கள்ள கள்ள தீர்க்க தரிசிகள் வந்து இது வெளி மார்க்கத்திலிருந்து நம்மளுடைய மார்க்கத்திற்குள் வரமாட்டார்கள் உங்களுக்குள்ளே கள்ள போதகர்கள் இருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது இப்போ நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய சபை அங்கத்தினர்களிடையே வந்து கள்ள போதகம் கள்ள போதகர்கள் கள்ள போதனைகள் போன்றவை ஏற்படுவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த ஒரு வாய்ப்பிற்கு நாம் வந்து இடம் கொடுக்கக்கூடாது அந்த ஒரு பணியை வந்து சபை வந்து செய்ய வேண்டும் அதே போன்று ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வருஷத்திலையும் பிரியமானவர்களை உலகத்திலே அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று குறிப்பிடுகிறது அவ்வாறு இல்லாதன் காரணமாகத்தான் இன்றைக்கு அநேக சபைகளிலே கள்ள போதனைகள் கள்ள போதகங்கள் உள்ளே புகுந்து அதாவது சபையில் இருக்கக்கூடிய சபையார்களை அப்பாவி ஜனங்களை ஏமாற்றி இன்றைக்கு அநேக போதகர்கள் வந்து சபையிலே வந்து ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஊதியர்களாகத்தான் இருக்கிறார்கள் எனவே இதுபோன்ற கவர்ச்சியான கள்ள போதனைகளை நான் வந்து நம்பி போகாமல் சத்தியத்தின்படி நாம் வந்து நம்மளுடைய போதனைகள் சத்தியத்தின்படி இருக்கின்றனவா என்பதை நாம் வந்து சோதித்தறிய வேண்டும் அதே போன்று வாரத்தின் முதல் நாளிலே சபை கூடி வந்து ஆராதனை செய்ய வேண்டும் அது வந்து எடிஃபிகேஷன் என்கின்ற ஒரு ஒரு பணியின் கீழ் அது வருகிறது சபை ஆராதனையை சரியாக வாரத்தின் முதல் நாளில் அவர்கள் வந்து நடத்த வேண்டும் அதைத்தான் வந்து நான் வந்து சபை ஆராதனை என்கின்ற தலைப்பின் கீழ் நான் வந்து ஏற்கனவே இன்னொரு காணொளியில் மிக விரிவாக நாம் அதை பார்த்து விட்டோம் அந்த சபை ஆராதனையில் வரக்கூடிய காரியங்கள் வேதாமத்தின்படி ராபோஜனம் காணிக்க செலுத்தல் தேவனை துதித்தல் பாட்டுக்களை பாடுதல் தேவவசனம் பிரசங்கிக்கப்படுதல் ஜபம் செய்தல் இந்த ஐந்து காரியங்கள் தான் வந்து ஒரு தேவனுடைய அந்த சபை ஆராதனையிலே அது வந்து இருக்க வேண்டும் அந்த ஐந்து காரியங்கள் தான் சீசர்களும் அப்போசிலர்களும் அந்த ஒன்றாம் நூற்றாண்டிலே அவர்கள் வந்து கடைப்பிடித்து வந்தார்கள் எனவே நாம் அதைத்தான் நாம் சபையில் செய்ய வேண்டும் இதை தவிர வேறு எந்த ஒரு காரியங்களையும் சபையிலே நுழைத்து கவர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த காரியங்களை தவிர்த்து விட்டு வேறொரு காரியங்கள் உள்ளே சபையிலே வந்து நுழைக்கக்கூடாது அவ்வாறு பண்ணும்போது தான் வந்து அந்த இடத்துல வந்து கள்ள போதகங்கள் கள்ள போதனைகள் அவைகள் வந்து உருவாவதற்கு அது வந்து வாய்ப்பாக அமைகின்றது எபிரேயர் பத்தாம் அதிகாரம் அதாவது இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே சபைக்குடி விருதலை சிலர் விட்டுக் கொடுக்கிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லப்படுவோம் நாளானது சபை சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் வந்து புத்தி சொல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது ஒருவருக்கொருவர் சபையர்கள் புத்தி சொல்ல வேண்டும் என்றால் எந்த இடத்துல அவர்கள் வந்து புத்தி சொல்ல வேண்டும் அவர்கள் சபையிலே வந்து ஒன்று கூடி வந்தால் தான் அந்த இடத்துல வந்து ஒருவருக்கொருவர் அவர்கள் வந்து புத்தி சொல்லி கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அதே போன்று கடைசி காலம் வந்து எந்த அளவுக்கு சமீபித்து வருகிறதோ அந்த அளவிற்கு நான் வந்து சபை கூடி வருவதில்லை நான் வந்து கவனமாக நான் வந்து இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் எப்போதெல்லாம் நமக்கு வந்து சமயம் கிடைக்கிறதோ எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வந்து வேதாகம பள்ளிகள் போன்றவற்றை வேதாகம வகுப்புகளை சபை வந்து பணியாக அதை எடுத்து செய்ய வேண்டும் அதுதான் வந்து எடிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது அது மூன்றாவதாக பினாவுலன்ஸ் அதாவது தேவைப்படும் சபையார்களுக்கு நாம் வந்து உதவி செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கிருக்கிறோம் அதாவது ஏற்கனவே நான் வந்து காணிக்கை என்கின்ற ஒரு ஒரு காணொலியில் காணிக்கையை வந்து எவ்வாறு நாம் செலவு செய்ய வேண்டும் என்பதை குறித்து இது மிக விரிவாக நாம் பார்த்தோம் அந்த வகையிலே சபையில் இருக்கக்கூடிய அதாவது திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் போன்ற நபர்களுக்கு நாம் வந்து காணிக்கையை எடுத்து அல்லது சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்பதை தான் நாம் இந்த பார்க்கிறோம் யாக்கோப் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் ஆசனத்தில் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அது மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது சபையில் இருக்கக்கூடிய திக்கற்ற பிள்ளைகள் என்றால் தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகள் அந்த திக்கற்ற பிள்ளைகள் படுகின்ற உபத்திரவத்தில் நாம் வந்து நாம் சென்று அவர்களை விசாரித்து உண்டான அந்த ஒரு உதவிகளை அவர் நாம் செய்ய வேண்டும் அதாவது சபையார் இடத்திலிருந்தும் சபையில் இருந்தும் தான் நான் வந்து அந்த அந்த பிள்ளைகளுக்கு நாம் வந்து உதவி செய்ய வேண்டும் அதே போன்று யார் வந்து உத்தம விதவைகள் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் அந்த ஒரு உத்தம விதவைகள் யார் என்பதை நாம் கண்டறிந்து காணிக்கையை எடுத்தோ அல்லது சபையில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் வந்து அவர்களுக்கு வந்து உதவி செய்யலாம் என்பதை நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்மளுடைய சபை அல்லாத இன்னொரு சபையிலே ஏதாவது ஒரு தேவைகள் வருகிறது என்றால் அவர்களுக்கு நாம் வந்து உதவி செய்யலாம் அதைத்தான் வந்து அநேக இடங்களிலே நப்போஸர்களும் சீசர்களும் செய்தார்கள் என்பதற்கு அநேக இடங்களிலே வந்து அந் வேதாகமத்த உதாரணங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதாவது சொல்ல போனால் அதாவது எருசுலேம் இருக்கக்கூடிய சபையாளர்கள் இது மிக கொடிய பஞ்சத்தில் அவர்கள் வந்து கஷ்டப்பட்டிருக்கும் பொழுது இருந்தும் மெக்கோதோனியாவில் இருந்தும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காணிக்கை ஆனது எருசுலேம் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கு அதை வந்து பயன்படுத்தினார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது எவாஞ்சலிசம் எடிஃபிகேஷன் பினவ்லன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று காரியங்களை அதாவது அடிப்படையாக கொண்டு தான் வந்து ஒரு சபை பணிகள் அமைய வேண்டும் இந்த காரியங்களை தவிர்த்து இந்த காரியங்களை வந்து ஒதுக்கிவிட்டு ஜனங்கள் வந்து என்ன சொல்கிறார்கள் ஜனங்களை வந்து எவ்வாறு நாம் வந்து உற்சாகப்படுத்த வேண்டும் ஜனங்களை வந்து எவ்வாறு நாம் வந்து என்டர்டெயின் பண்ண வேண்டும் என்பதை மனதில் வைத்து இந்த காரியங்களை வந்து ஒதுக்கிவிட்டு அனைவிதமான உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் வந்து நான் வந்து கவனம் செலுத்துவோம் என்றால் கண்டிப்பாக தேவன் வந்து அந்த சபையை குறித்து மகிழ்ச்சி அடைய மாட்டார் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகிறது எனவே இந்த சபை பணிகள் வந்து சரியான வகையில் வேதாயமத்தின்படி அவைகள் நடக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நான் வந்து தெரிந்து நான் வந்து கண்டறிந்து அந்த சபையில் நான் வந்து இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் இன்றைக்கு பார்த்த சபை நிர்வாகம் என்கின்ற தலைப்பின் கீழ் நாம் இன்றைக்கு பார்த்த சபை பணிகள் என்கின்ற ஒரு தலைப்பு இந்த ஒரு காணொலியானது உங்களுக்கு அந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் தேவன்தாமே நாம் வந்து ஒரு சரியான ஒரு சபை பணிகளை நாம் வந்து மேற்கொள்ளும்படி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்